ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மறைக்கப்பட்ட வரலாறு. வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அரிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில் கருவறை ஏன் இருட்டாக இருக்கிறது என்று தெரியுமா? பார்ப்போம் அதை பற்றி. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறை வழிபாடு இங்கே தொன்று தொட்டு பல காலங்களாக இருந்து வருகிறது. கோவில்கள் குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் குறித்தும் எண்ணற்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் கடவுள் குறித்த பேச்சு இல்லாமல் இல்லை. எந்த ஒரு பண்டிகை கொண்டாட்டமாக இருந்தாலும் பலருக்கும் முதலிடமாக இருப்பது கோவில்தான். கடவுள் என்று சொன்னதும் உங்களுக்கு முதலில் தோன்றுவது ஒரு கோவில். அதன் உள்ளே கருவறை என்று சொல்லப்படக்கூடிய இருட்டறையில் ஜோதி பிம்பமாக மஞ்சள் வெளிச்சத்தில் கருங்கல்லில் கடவுள் இருப்பார். இந்த படம் உங்கள் நினைவுக்குள் எழுந்த அதே நேரத்தில் இந்த வீடியோவையும் பாருங்கள். கோவில் அமைப்பு பற்றியும் சிற்பங்கள் பற்றியும் நிறைவான தகவலுடன் வந்திருக்கிறோம். அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக கோவில் என்று சொன்னாலே அங்கே மூன்று முக்கிய அங்கங்கள் இருக்க வேண்டும். அவை ஸ்தலம், தீர்த்தம், விருட்சம். இவை மூன்றும் தான். ஸ்தலம் என்றால் மூலவர். மூலவர் இருக்கும் இடத்தை ஸ்தலம் என்பார்கள். அடுத்ததாக கோவிலில் இருக்கக்கூடிய குளம் தீர்த்தம் எனப்படும். விருட்சம் எனப்படுவது ஒவ்வொரு கோவிலுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். தெய்வங்களின் சக்தியை இந்த விருட்சமே தாங்கி நிற்கிறது. ஸ்தல விருட்சமாக ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கும். கும்பாபிஷேகத்தின் போது அந்த ஸ்தல விருட்சத்தின் அடிமண்ணை எடுத்து வந்தே கும்பாபிஷேகம் யாகம் செய்வார்கள். கோவில் கட்டி தெய்வ வழிபாட்டை ஊக்குவித்த பெருமை மன்னர்களையே சேரும். கோவில் கட்ட எண்ணற்ற உதவிகளை செய்து இறை வழிபாட்டை ஊக்குவித்தார்கள் அந்த கால மன்னர்கள். கிமு 1000 காலத்திலிருந்தே மன்னர்கள் பெரும்பாலும் செங்கற்களால் கோவிலை கட்டினார்கள். இவற்றை 7 வகைகளாக பிரிக்கப்பட்டது. தொடர்ந்து அதன் பிறகு எந்த மாற்றங்களும் பெரிதாக ஏற்படவில்லை. பல்லவர்கள் காலத்தில் தான் குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டன. பெரும்பாலும் இந்த குடைவரைகளில் கடவுளின் சிலை இருக்காது. இப்படி பல குடைவரை கோவில்கள் கட்டப்பட்ட பிறகுதான் கடவுள் சிலை வைக்கப்பட்டது. பல்லவ மன்னனான மகேந்திரவர்மன் கட்ட துவங்கிய குடைவரை கோவில்கள் கோவில் கட்டிட கலையின் மைல்கல் என்றே சொல்லலாம். சோழர்கள் கோவில்களின் பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த காலத்தில் கோவில் கட்டிட அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் உண்டானது. பிரம்மாண்டமாகவும் கலை நுணுக்கங்களுடனும் சோழர்கள் காலத்தில் பல்வேறு கோவில்கள் எழுப்பப்பட்டன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் கட்டிய கோவில்களில் இன்றளவும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாண்டியர்கள் பாண்டியர்கள் காலத்தில் கோபுரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த நாயக்கர் காலத்தில் கோவில் சீரமைப்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பல கோவில்கள் மீட்டெடுக்கப்பட்டன. பொதுவாக கோவிலின் அமைப்பு மனித உடலுடன் ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் அமைந்திருக்கும். ஒரு மனிதன் மல்லாந்து படுத்திருந்தால் அவனது பாதம் மேல் நோக்கி இருக்கும். அதுபோலவே கோபுரம் உயர்ந்திருக்கும். கொடிமரம் மனிதனின் முதுகுத்தண்டுக்கு ஒப்பானது. வாயிலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் தம் தோள்களை குறிக்கிறது. அதை தாண்டி இருக்கக்கூடிய மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் மனிதனின் உடல் போன்றது. கருவறைதான் தலை. கருவறையில் மூலவர் வீற்றிருப்பார். 8x8 64 சதுரங்கள் அல்லது 9x9 81 சதுரங்களில் கருவறை அமைக்கப்படும். கருவறையின் பின் சுவர் முதல் மையம் வரையில் 10 பாகங்களாக பிரித்திருப்பர். 10 பாகத்தில் சிவன், 9 இடத்தில் பிரம்மா, 8 இடத்தில் விஷ்ணு, 7 இடத்தில் முருகன், 6 இடத்தில் லக்ஷ்மி அல்லது சரஸ்வதி, 5 இடத்தில் பிற பெண் தெய்வங்கள், 4 இடத்தில் விநாயகர், 3 இடத்தில் பைரவர், 2 இடத்தில் துர்கை ஆகிய சிலைகள் அல்லது உருவங்கள் இருக்கும். கருவறையில் இருக்கும் கீழ்பகுதியை அதிட்டானம் என்று சொல்வார்கள். இதில் அலங்கார வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்தபடியாக கர்ப்ப கிரகத்தை தாங்கி நிற்கும் சுவற்றை பிட்டி என்பார்கள். இதில் இருக்கக்கூடிய வாயில் தேவக்கோட்டம் எனப்படும். இந்த வாயிலில் தட்சன், துர்கை, நரசிம்மன் போன்ற தெய்வங்கள் இடம்பெற்று இருக்கும். கருவறையின் கூரை பிரஸ்தனம். அங்கே யாளி உட்பட பூதங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கும். சில நேரங்களில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவரின் வாகனம் பிரஸ்தனத்தில் இடம்பெற்று இருக்கும். இந்த பிரஸ்தனத்திற்கு மேலுள்ள பகுதியை கிரீவம் என்பார். இது பெரும்பாலும் சதுர வடிவில் இருக்கும். அதற்கு மேல்தான் கும்பம் அல்லது கலசம் இருக்கும். கருவறையை இங்கேதான் கட்ட வேண்டும் என்று பல்வேறு விதமான நுட்பங்களை பார்த்துதான் தீர்மானிக்கிறார்கள். பஞ்சபூதங்களின் சக்தி, கடவுள், அருள், வானியல் கதிர்வீச்சு ஆகியவை எல்லாம் சேர்ந்து மிகுந்திருக்கும் இடத்தில்தான் கருவறை கட்ட தேர்ந்தெடுக்கப்படும். கருவறை அமையும் பகுதி சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணம் ஆகிய 3 வித அமைப்புகளை உடையதாய் இருக்கும். சதுர அமைப்பு தேவ உலகத்தையும், வட்டம் இறந்தவர்களையும், முக்கோணம் மண்ணுலகத்தையும் குறிக்கிறது. தமிழ்நாட்டில் முக்கோண அமைப்பில் கோவில்கள் இல்லை. இதுதான் இடம் என்று தீர்மானித்த பிறகு அதனை உறுதி செய்த பிறகுதான் கட்டிட வேலையை ஆரம்பிப்பார்கள். அந்த இடத்தில் தானியங்களை விதைக்கிறார்கள். 3 நாட்களுக்குள் முளைத்துவிட்டால் அது உத்தமம் என்றும், 5 நாட்களில் என்றால் மத்தியமம் என்றும், 5 நாட்களை கடந்துவிட்டால் அதமம் என்று குறிப்பிடுகிறார்கள். உத்தமம் இடத்தில் மட்டுமே கருவறை கட்டப்படும். பெரும்பாலான கருவறை இருட்டாகவே இருக்கும். இதற்கு அறிவியல் பூர்வமான காரணம் என்று பார்த்தால், கருவறையின் மேலுள்ள விமான கலசம் மூலமாக சூரிய கதிர்களின் அலை மூலவருக்கு கடத்தப்படுகிறது.
கடத்துகிறது. அதே நேரத்தில் சிலைக்காடியில் வைத்திருக்கக்கூடிய எந்திரம் பூமிக்கடியிலிருந்து ஆற்றல்களை கடத்துகிறது. இப்படி கருவறையினுள் நிரம்பியிருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியே கடத்த வேண்டும் என்றால் ஆற்றல்கள் நிரம்பியிருக்கும் இடம் இருட்டாக இருக்க வேண்டும். எல்லா கோவில் கருவறையிலும் அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும். இவை அறையில் நிரம்பியிருக்கும் ஆற்றலை வெளியே உந்தித்தள்ள வைத்திடும். இதே போல கருவறைக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இடமிருந்து வளமாக சுற்றுவதாக இப்போதைய ஆராய்ச்சியாளர்கள் கணித்து சொல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கடவுளை இடமிருந்து வளமாக சுற்றி வந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே ஆன்மீக ரீதியாக நம் மனதில் ஏற்படுகிற அறியாமையினம் இருட்டை நீக்கி அருள் வேண்டிய இருட்டாக அமைக்க பெற்றதாகவும் சொல்லப்படுவதும் உண்டு. பெரும்பாலான கோவில்களின் மூலவர் சிலைகள் கருங்கலில் தான் செதுக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம், பிற உலோகங்களை விட கருங்கலில் பல மடங்கு ஆற்றல் இருக்கும். அதைவிட கல்லுக்கு எந்த ஆற்றலையும் தன்வசம் ஈர்த்து கொள்ளக்கூடியது. அதே போல கருங்கலில் பஞ்சபோத ஆற்றல்களும் அடங்கியிருக்கிறது. இந்த திறன் வேறு எந்த உலோகத்திலும் இல்லை. கருங்கற்கள் எப்போதும் குளிர்ந்த நிலையில் இருக்கும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கும் வகையில் இதில் நிலத்தில் வளரக்கூடிய செடிகள் வளர்கின்றன. இதில் நெருப்பின் அம்சமும் உள்ளது. ஆதி மனிதன் இரண்டு கற்களை தட்டியே நெருப்பை கண்டுபிடித்தான். கல்லில் தேரை உயிர் வாழ்வதன் மூலம் அதில் காற்று ஒன்று என்பது நிரூபணமாகிறது. இந்த கருங்கலுக்கு ஆகாயத்தை போல வெளியிலிருந்து கிடைக்கிற சப்தங்களை தன்னகத்தை ஒடுக்கி பின் வெளியிடும் திறனும் கொண்டுள்ளது. இத்தகைய பஞ்சபூதங்கள் ஆற்றல் நிரம்பிய கருங்கல்லிற்கு தினமும் முறைப்படி அபிஷேகம், அர்ச்சனைகள், பூஜைகள் செய்யப்படுவதால் சிலையின் பஞ்சபூத தன்மை அதிகரிக்கிறது. அதோடு கருவறையில் இருக்கக்கூடிய ஆற்றலும் இணைந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.